ஏய், இப்ப அவன் ரூம்க்குள்ள வந்தா உனக்கு ரெடி கஷ்டம். புருஷன் பொண்டாட்டி ரூம்க்குள்ள வராம அவன் வேற எங்கடி போவான்? அதுக்கே இப்படி கத்திட்டு இருக்க? என்னத்த சொல்றீங்க? இவன் என் புருஷனே இல்லன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இப்படி பேசுறீங்க? எத்தனை நாள் தான் நான் சொல்லிட்டு இருப்பேன் இவன் தான் உன் புருஷன்னு? இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா? ஐயோ அத்தை, இவன் ஏய், அவன் இவன் என் பிள்ளைய பேசுற வேலை வச்சுக்காத. அவன் உன் புருஷன், மரியாதைய பேசு. இவனுக்கு என்னத்த மரியாதை? ஏ ரூம்ல நேத்து ராத்திரி எப்படி உள்ள வந்துட்டான்? ராத்திரி முழுக்க ஏ ரூம்ல தங்கியிருக்கான். என்ன என்ன பண்ணானே தெரியல. இந்த வீட்ல எனக்கு பாதுகாப்பு இல்லையா? அடச்சி, வாய் மூடு. உனக்கே வெக்கமா இல்ல? ராத்திரி அவன் ரூம்க்கு வந்தா அப்பவே வெளியே வந்து கத்தி கலட்ட பண்ண வேண்டியதானே, பஞ்சாயத்தை கூட்ட வேண்டியதானே? அதை விட்டுட்டு காலங்காத்தால வந்து கலட்ட பண்ணிக்கிட்டேன். அம்பிகா, நீ என்ன சொல்ற? பூனை வெண்ணைய திருடி தின்னும் போது ராமா ராமா இந்த அக்கிரமத்தை நான் பார்க்க கூடாதுன்னு கண்ணை மூடிக்குமா? அந்த மாதிரி இருக்குடி உன் கதை. அப்படின்னா ராத்திரி முழுக்க நல்ல சந்தோஷமா இருந்துட்டு காலையில வெளிய வந்து அப்படியே ஒண்ணுமே நடக்கல, எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குடி நீ சொல்றது? அம்பிகா, ஏய், என் கிட்ட கத்துற வேலை வச்சுக்காத. உனக்கு மேல எனக்கு கத்த தெரியும். இது ரொம்ப அபாயம். நேத்து எனக்கு உடம்பு சரியில்லை, மயக்கம் வர மாதிரி இருந்தது. நான் போய் படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. தப்பில்லடி. அவன் கட்டின புருஷன் தானே, ஏன் இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? ஐயோ, எதுவுமே நடக்கல. மாமா, என்னை காப்பாத்துங்க மாமா. என்ன மாணி, வந்த வெள்ளத்துல கல்லே மிதக்குது, களிமண் என்னமா பண்ணும்? நீயே பார்த்து சமாளிச்சுக்க. ஐயோ, நாகத்தம்மா, என்ன பண்ணுவேன்? எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சு. மகா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. டேய், சுமாரிடா. ஆமா, நடந்ததுன்னு நெஞ்சு நிமித்தி சொல்ல வேண்டியதானே? நீ அவ புருஷன் தானே? நீ என்னமோ யாரோ மாதிரி கெஞ்சிட்டு இருக்க. அத இல்லத, இல்ல, இந்த ஒரு உலகம், இந்த வீடு, இவனை விஜய் ஒத்துக்கலாம், ஆனா நான் ஒத்துக்கல. இந்த மாதிரி ஒரு படிய மேல தூக்கி போட்டு என்ன மாட்டி விடுறதுக்காக எல்லாரும் சேர்ந்து சதி பண்றீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏய், சதி கிதின்னு உன் மூஞ்சி மோர்க்கட்டையெல்லாம் உடைச்சிருவேன். நீ தாண்டி சதிகாரி, நீ தான் துரோகி. ஒரு பக்கம் அவன் உனக்கு வேணும், இன்னொரு பக்கம் அவனை புருஷனா ஏத்துக்க மாட்டேன்னு டிராமா போட்டுட்டு இருக்க. எவ்வளவு நாள் நடத்துவடி நீ இந்த ரெட்ட விஷயத்த? ஐயோ, இதுல வீடா? நீங்கெல்லாம் மனசாட்சி உள்ள மனுஷங்களா? இவ்வளவு பெரிய பழிய என் மேல கூசாம போடுறீங்களே. ஏய் பேச்சி, இவ்வளவு பேர் நின்னுகிட்டு இருக்கோம், வாய்க்கு வந்தபடி பேசுது, நீயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இவ ஏன் மருமகதானான்னு யோசிச்சுட்டு நிக்கிறேன். என் மருமக மகாவுக்கு இப்படி எல்லாம் பேச தெரியாது. அவ நல்லவ, அவ ஒரு அப்பாவி, இது ஒரு பேய் ராட்சசி இந்த வீட்டுக்குள்ள வந்து பூந்துட்டு இருக்கு. அத்த, நேத்து நான் தான் மகாவுக்கு டம்ளர்ல பால் எடுத்து கொடுத்தேன், விஜய்க்கு கூட சாப்பாடு போட்டேன். அவரு சாப்பிட்டு வந்ததும் இவ கதவு கிட்டே நின்னுட்டு இருந்தா. இவ அவரை கூப்பிட்டாளா இல்ல இவர அவளுக்கு கஞ்சாட காட்டினாங்களான்னு எனக்கு சரியா தெரியாது. தப்பா பேசாத, நான் அதெல்லாம் பாக்கல. அப்படி பாக்குறதும் நாகரிகம் இல்ல இல்லையா? அப்புறம் இவரு சட்டன அவ ரூம்குள்ள போனாரு, அவ பட்டுல கதவை சாத்தி தாழ்பால் போட்டுக்கிட்டான். அத பார்த்து நான் அப்படியே அதிர்ச்சியாயி நின்னுட்டேன். அம்பிகா கூட வந்து கேட்டா.
ஏன் இப்படி இங்க நின்னுட்டு இருக்கேன்னு அதிர்ச்சியில நான் நிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமா, நாங்க கதவை தட்டலாம் தான் இருந்தோம். சரி, புருஷன் புண்டட்டி தானே, வெளியே அடிச்சுக்கிறாங்க. ரூமுக்குள்ள அவங்களுக்குள்ள என்ன நடந்தா எங்களுக்கு என்னன்னு நாங்க நினைச்சோம். என்னவோ இப்ப ஒண்ணும் எதுவுமே தெரியாத மாதிரி வேஷம் போடுறான். ராத்திரி எல்லாம் அவரை பார்க்கவே இல்ல, தெரியவே தெரியாதுங்கிறான். இது ரொம்ப அபாண்டம் ஈஸ்வரி. ஏய், நான் நடந்தத சொல்றேன், இப்ப நல்லா புரியுது எனக்கு. நீங்க ஏன் அவ்வளவு அக்கறையா ராத்திரி எனக்கு பால் கொடுத்தீங்கன்னு? அசிங்கப்படுத்தினாலும் சரி, நான் கும்பிடுற தெய்வம் அந்த அக்கிரமோ அசிங்கம் எனக்கு நடக்க விடாது. பொய்யா சாமியாட வச்சு அந்த தெய்வத்தையே அசிங்கப்படுத்தினவுதானடி நீ? இப்ப என்ன ஏன் நாகத்தம்மன் பின்னாடி போய் ஒளியிற? என் புள்ள உன் ரூம்க்கு வருவான் போவான், அவனை தடுக்க யாராலேயும் முடியாது. பேசாம போயிங்கிருந்து. பாவி பாவி, உன்னாலதான் எனக்கு இவ்வளவு கெட்ட பேரு. நமக்குள்ள எந்த தப்பு நடக்கலன்னு உன் மனசாட்சிக்கும் ஏ மனசாட்சிக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா இவங்க யாரும் அதை நம்ப தயாரா இல்ல. ஒரு பத்தினிய அவ்வளவு சுலபமா யாரும் நெருங்க முடியாது. நான் நெருப்புடா, விஜயோட பொண்டாட்டி. இன்னொரு தடவை இது நடந்தது, நீ என் ரூம்குள்ள வந்த உசுரோட வெளியே வரமாட்டேன். கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன். இது உனக்கு இறுதி எச்சரிக்கை. ஜாக்கிரதை. நீ கொடுத்த மூலிகை பொடி அதோட வேலைய பிரம்மாதமா செஞ்சிருச்சு. காலையில நம்ம எதிர்பார்த்த மாதிரி வீட்டுல அப்படியே ஒரே பிரளயம் தான். சொல்லு, நீ சொன்ன மாதிரியே அந்த மூலிகை பொடிய சாப்பாடுல கலந்து விஜய்க்கு கொடுத்துட்டேன். அவன் சந்தேகம் இல்லாம சாப்பிட்டானா? அட, அவன் அண்ணி அண்ணின்னு தினமும் என் கால விழுந்து கிடக்குறான். அவன் அதை சாப்பிடாம இருப்பானா? சந்தேகமே இல்லாம சாப்பிட்டான். அவன் மட்டும் இல்ல, அவளுக்கும் பால்ல கலந்து கொடுத்தேன், அவளும் குடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் ரூம்குள்ள போய் படுத்துக்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு விஜய் ரூம்குள்ள போய் அவன கதவை சாத்திக்கிட்டான். அப்புறம் என்னாச்சு? காலையில கதவை திறந்து அவ குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டே வெளியில வந்தான். விஜய கைய பிடிச்சு அப்படி தர தரன்னு வெளியில எடுத்துட்டு வந்துட்டான். பெரிய கலட்டாவே பண்ணிட்டான். மொத்த குடும்பமும் கண்ணால பார்த்தது. அப்ப நிச்சயமா வெற்றிதான். அந்த மூலிகை மயக்கத்துலதான் விஜய் மகாவை மொத்தமா நாசம் பண்ணிருப்பான். அதனாலதான் மகா காலையில அவ்வளவு கலாட்டா பண்ணிருக்கா. ஆனாலும் பைரவா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகமாவே இருக்கு. ஒருவேளை எதுவும் நடக்காம போயிருந்தா? நாம எதிர்பார்த்த கலவரம் காலையில நடந்திருக்குல்ல. அப்ப நாம நினைச்சபடியே ராத்திரி நடந்திருக்கும், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. மகா நடவடிக்கை எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரிதான் இருந்தது. ஆனா அவ கோவம் வார்த்தைகள் எல்லாம் ஏதோ வேற மாதிரி இருந்தது. அங்க ராத்திரி ஏதாவது தப்பு நடந்திருந்தா
காலையில கொதிச்சு எழுந்திருந்திருப்பா. ஒண்ணு வீட்டை விட்டு போயிருப்பா, இல்ல தற்கொலை பண்ண கூட போயிருக்கலாம், இல்லனா அந்த விஜய கூட கொலை பண்ண போயிருக்கலாம். ஆனா அவ வெறும் வாய் வார்த்தையா தானே திட்டினா. என்ன நீ நெருங்க முடியாது, நான் நெருப்பு அப்படி இப்படின்னு சொல்லி எந்த தைரியத்துல நீ என் ரூம்குள்ள வந்த, அது இதுன்னு கத்திக்கிட்டு இருந்தா. ராத்திரி பூரா ஒரே ரூமுக்குள்ள இருந்திருக்காங்களே ரெண்டு பேரும், அது அந்த குடும்பமே பாத்துக்கல. அப்புறம் என்ன, அது போதும் நமக்கு. அதுவும் சரிதான். அது மட்டும் இல்ல, அம்பிகா என்ன சொல்றானா, அவ செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு எதுவும் நடக்காத மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான்னு. அவ சொல்றதும் சரிதானே. அம்பிகா சொன்ன மாதிரி விஷயத்தை ஊதி பெருசாக்கு. சும்மா நல்லவமா நடிக்கிறா, எதுவுமே நடக்காத மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லு. அவளா ஓடாட்டினா என்ன, தன்னிச்சையா போராட்டினா என்ன, அவமானப்படுத்தி அவளை வீட்டை விட்டு துரத்து. அப்படியா சொல்ற? எவ்வளவு பெரிய மானக்கேடு நடந்திருக்கு. ஒண்ணு, மகா விஜய புருஷனா ஏத்துக்கணும், இல்ல தப்பு நடந்து போச்சு ஒத்துக்கணும். எது சொன்னாலும் அவ மாட்டிக்கிடுவான். அவ உயிரும் மானமும் உன் கையில தான் இருக்கு ஈஸ்வரி. அவளை உண்டு இல்லைன்னு சின்ன பின்னாமாக்கு. சின்ன ஊரு தானே, விஷயத்தை பெருசா பரப்பு, விஷம் போல பரப்பி விடு. நாலு பேருக்கு தெரியணும், நாலா பக்கமும் எல்லாரும் கேள்வி கேட்கணும். மானங்கட்டு தூக்கல தொகி சாகட்டும். சரி, நான் அப்படியே செய். அவ மானங்கட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி வரணும். அவ பாதுகாப்ப நம்ம உடைச்சிட்டா அவ பலவீனம் ஆயிடுவா. அப்புறம் நாம என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் ஈஸ்வரி. போ, வேலையை அங்க ஆரம்பி. அவ்வளோ பெரிய கலாட்ட பண்ணா, ஏதோ நான் பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி என் மேல குத்தம் சொல்ற. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இது நாள் வரைக்கும் நான் மகா இந்த அளவுக்கு ஆத்திரப்பட்டு பார்த்ததே இல்லையே. அப்படியே கொந்தளிச்சு போயிட்டா. அப்படி என்ன இப்ப தப்பு நடந்துருச்சு? நேத்து ராத்திரி நான் சாப்பிட்டேன், அப்புறம் வழக்கம் போல புக்கு படிச்சுட்டு தூங்க போய், இல்லை நான் வழக்கமா தூக்கம் வராம ராத்திரி 12 மணி வரைக்கும் முழிச்சுட்டு தான் இருப்பேன். ஆனா நேத்து ராத்திரி 10 மணிக்கே கண்ணு சொக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சூடாயிடுச்சு. ஆனா நிச்சயமா வழக்கமா இருக்கிறத விட வேற ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சது. ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி கை காலெல்லாம் அப்படியே பரபரன்னு ரத்தம் பாஞ்சுது. அப்படியே தலை எல்லாம் கிர்ன்னு இருந்துச்சு. நான் எப்படி மகாரூமுக்கு போனேன்? ஏன்னா காலையில நாம அவர் ரூம்ல தான் இருந்தோம். அப்போ நிச்சயம் அவர் ரூம்ல தான் நைட்டு பூரா தூங்கியிருக்கோம். அப்படி
நமக்குள்ள என்ன ஆச்சுன்னு தெரியல. நாம ரூமுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். அப்புறம் உள்ள என்ன நடந்தது? நிச்சயமா அந்த மாதிரிலாம் எந்த தப்பும் நடக்கல. அப்படிலாம் நான் தப்பாவே நடந்துக்க மாட்டேன். அந்த மாதிரி எந்த ஞாபகமும் இல்லையே. மகாவை நெருங்கினது ஞாபகம் இருக்கு. என் உணர்வுகளை இழந்துதான் நான் அவ பெட்ரூம்குள்ளேயே போயிருக்கேன். மகாவை நான் பார்த்துருக்கேன், கட்டில நெருங்கினேன், ஆனா நான் அவளை தொடல. அதுக்கப்புறம் நடந்தது எனக்கு எதுவுமே தெரியலையே. என்னோட உள் உணர்வுகளை நான் இழந்து சரிஞ்சு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையில மகா அலர்ன அலறல்ல நான் அப்படியே கண்ணு முடிச்சேன். என்ன ரூம்குள்ள பார்த்துட்டு தான் அவ அதிர்ச்சியாகி அப்படி கத்திருக்கா, என்ன திட்டிருக்கா. அது நியாயம்தான். அவ அந்த மாதிரி நடந்து விட்டதுல தப்பு இல்ல. ஆனா நானும் நிரபராதி தானே, நான் எந்த தப்பும் பண்ணலையே. எது எப்படி இருந்தாலும் அவ ரூம்குள்ள அனுமதி இல்லாம போனது தப்பு, நாகரிகம் இல்ல. மகா கிட்ட இந்த சம்பவத்துக்காக மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டே ஆகணும். நாகரத்தம்மா, என் புருஷன் இல்லாம நான் எல்லா ஆசை பாசத்துல இருந்து விலகி தூய்மையா வாழ்ந்துட்டு இருக்கும் போது மாதிரி இருக்க ஒருத்தன் மூலமா எனக்கு இவ்வளவு கடுமையான சோதனைகள் வருது, என் கற்புக்கு கலங்க வருது. தேவையில்லாத பழிகளை சுமந்து நான் எவ்வளவு மன உளைச்சல காலாகிறேங்கிறது என் உள் மனசுக்கு தான் தெரியும். நாகத்தம்மா, என்ன இந்த நரகத்துல இருந்து காப்பாத்து. மறுபடியும் வேணுமா? என்ன மன்னிச்சுற, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. தெரியாம நடந்துருச்சா? ஒவ்வொரு நாளும் திட்டம் போட்டு நீ என்ன ஆசைப்படுத்திட்டு இருக்க. உச்சக்கட்டமா நேத்து கருப்புக்கு கலங்க வர மாதிரி பண்ணிட்ட. அம்பிகாவும் ஈஸ்வரியும் மாறி மாறி தப்ப பேசுறாங்க, அது கூட வேதனை. அத்த அதை கேட்டுக்கிட்டு சும்மா நிக்கிறாங்களே. அவங்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க தானே அர்த்தம். நீ நடத்தின நாடகத்துல
நான் இவன் கூட சேர்ந்துகிட்டு கீழ்த்தரமா ஒரு ரெட்ட வேஷம் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலைய நீ உருவாக்கிட்ட. இத்தனையும் செஞ்சுட்டு மன்னிப்பனு ஒரே வார்த்தையை கேக்குற? நீ என்ன வேணா செய்யலாம் மகள், என்னை திட்டலாம் அடிக்கலாம், நான் தாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்க. ஆனா ஒண்ணு மட்டும் நீ தெளிவா தெரிஞ்சுக்க, நான் ஒரு ஆம்பளை. என்ன ஒரு பொம்பளை கை நீட்டி அடிக்கும் போது நான் பேசாம இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்க. அத நீ முதல்ல யோசிக்கணும். நீ பேசவே தகுதி இல்லாதவன். நீ முதல்ல ஏன் இந்த ஊருக்கு வந்த? ஏன் இந்த வீட்டுக்கு வந்த? என்ன வச்சு என்ன திட்டம் போடுற? அது சொல்லதான் உன்கிட்ட வந்த. வெளக்கம் சொல்றேன்னு புதுசா ஏதாவது போய் சொல்லுவேன். நீ எத சொன்னாலும் நான் உன்ன நம்ப மாட்டேன். நீ நம்பலனாலும் நான் சொல்லுவேன். சத்தியமா, நான் என்னோட முழு சுயநலோட இருந்திருந்தேன்னா இந்த ரூமுக்கு வந்திருக்கவே மாட்டேன். நிச்சயமா உன் விருப்பம் உன் அனுமதி இல்லாம உன் நிழலை கூட நான் தொட மாட்டேன். அது மீறி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் சுயநலோடவே இல்ல. நீ உள்ள வந்திருந்தா கூட பரவாயில்ல, வந்ததே தெரியல. சுயநலோடவே இல்லைன்னு சொல்ற பாரு, அதுதான் என்ன பயன்படுத்துது.